ಮುಖ್ಯಸ್ಥರ ಬಿಲೋ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ತಾರಿಕ್ ಅಹ್ಮದ್ ಬಿಗಾರಿ ಟು ಗಿವ್ ವರ್ಡ್ ಆಫ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತುಹು. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்படியாக ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 40 வாரத்திற்கு நெருக்கமாக தொடர்ந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களை அழைத்து ஒரு அற்புதமான கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நம்முடைய மாணவர்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சையும் நம்ம கேட்டுட்டு வர்றோம். தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வாவேர் ஜமாத்தினுடைய துணைச் செயலாளர் அப்துல் காதர் அண்ணன் அவர்களும் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் கம்பத்தில் வாவேர் ஜமாத்தினுடைய கமிட்டி அதிலையும் இப்போது தற்போது பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு களப்பணிகளை ஒரு சமய நல்லிணக்கம் சார்ந்த சமூகம் சார்ந்த பல்வேறு முன்னெடுப்புகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க கையில் எடுத்து மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக. சமீபத்தெல்லாம் நம்ம ஜமாத்தில் வந்து அந்த கபூர்ஸ்தானில் வந்து மண் வந்து இதுவாயிருச்சு. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அந்த மண்ணெல்லாம் மாற்றி அதெல்லாம் பல விஷயங்கள் அதே மாதிரி ஆம்புலன்ஸு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்க. அதுலேயும் அப்துல் காதர் அண்ணன் அவங்க தொடர்ந்து களப்பணியோடு எல்லாரும் ஒற்றுமையோடு மிக சிறப்பான முறையில் ஜமாத்தை வழி நடத்துகிறாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்கள் முதல் சும்ரா மாணவர்கள் ரெண்டு பேர் அவ்வளோ அழகாக பேசினாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு அற்புதமான கதையை சொல்லி அதில் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது அந்த இரண்டு மாணவர்களுக்கு ஏன்னா முதல் சும்ராலே மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு வந்து கெட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வேணும். அல்லாஹு தாலா மெம்மேலும் அவர்களுடைய ஆர்வத்தை அல்லாஹு தாலா அதிகப்படுத்துவானாக. தற்போது முகமது இசாக் அத்தாய் அவர்களுக்கும் முகமது அத்தாய் அவர் கம்பத்தை சார்ந்த அவருக்கும் மெடல் அணிவித்து இன்ஷா அல்லாஹ் ஊக்கப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்முடைய கல்லூரியில் வந்து மாணவர்கள் வந்து தளர்வு ஏற்பட்டுறக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்முடைய மைண்டு வந்து என்னடா மதரசாவுக்கு நம்ம வந்துட்டோம், நம்முடைய நண்பர்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாங்க, பைக் எடுத்து சுற்றுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, நம்மளை இப்படி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு மதரசாவில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்ற உணர்வு வந்து பொதுவாக இந்த வயசில் கடந்து வந்த எங்களுக்கும் இருந்ததுக்காக செஞ்சுருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு கட்டுப்பாடோடு வளர்கிற போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் அமையும். அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் ஓதக்கூடிய காலத்தில் என்னுடைய அனுபவம் பிலாலி அரபிக் கல்லூரியில் 2007 நான் போய் சேர்றேன். 2014 வரைக்கும் 7 வருடம் ஓதுறேன். நான் சேரும்போது 2 மாணவர்கள் சேர்றோம் நாங்கள் ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்து. என் பேரும் தாரிக்கு, அந்த மாணவர் பேரும் தாரிக்கு, ரெண்டு பேரும் ஒன்றா போய் கல்லூரியில் சேர்றோம். என்னை விட அவர் பல மடங்கு திறமசாலி, அழகாகவும் இருப்பார், நல்ல வெள்ளையாக இருப்பார், நல்ல ரொம்ப டேலண்டானவர். ஆனால் அவருக்கு தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஒன்னா சும்ரா கடைசியிலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படி ஏதோ பிளான் போட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு மதரசாவுக்கு வரலை, வேற எங்கேயோ உள்ளூர்லேயே படிக்கிறாரு, அங்கேயும் தொடர முடியல, அத்தா இல்லை. கடைசியாக ஒரு மெடிக்கலில் போய் சேர்றாரு. மெடிக்கலில் பணிபுரிகிற போது அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறுது, போதை பழக்கத்திற்கு ஆளாகிறாரு. கடைசியாக வந்து ஒரு பெண்ணை, ஒரு காஃபிரான பெண்ணை திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு சூழலில் ஏற்பட்டு கடைசியாக அவர் காஃபிராக போகிற அளவுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதுக்கு பிறகு திருமணம் முடித்து அவர்களுக்கு அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்ற வழிவகை செய்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லறேன்னா, ஒரு ஓதக்கூடிய மாணவர் 1 வருஷம் ஓதுறாரு, ஆனால் இடைநிறுத்தம் செய்கிற போது சமூகத்தில் ஏதோ ஒரு சிக்கலில் போய் அவங்க சிக்கிடுறாங்க. அப்போ நம்ம நல்லா ஓதுறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பெரிய டாப் ஸ்டூடெண்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன தெரியுமா அவசியம், நம்ம வாலிபத்தை நம்ம பாதுகாக்கணும். ஒழுக்கமான முறையில் நம்முடைய வாலிபத்தை பாதுகாத்தாலே போதுமானது. அந்த ஒழுக்கமே இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லா படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்மளை உயர்ந்த இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகும்.
அந்த ஒழுக்கத்திற்காகத்தான் நம்முடைய கல்லூரி அவ்வளோ பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா விதத்திலையும் உஸ்தாதுமார்களுக்கு கல்லூரிக்கு ஒத்துழைப்பு செய்து இன்னும் சிறப்பான முறையில் உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், எல்லாருக்கும் படிப்பு டேலண்ட் இருக்காது. அதான் நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் கண்டறிஞ்சு நீங்கள் அதை வெளியே கொண்டு வாங்க. இன்ஷால்லா இது எக்ஸாம் காலமாக இருக்கிறனால நிறைய போட்டிகள் அதெல்லாம் நம்ம வைக்க முடியல. இன்ஷால்லா எக்ஸாம்லாம் முடிந்த பிறகு வரக்கூடிய காலங்களில் இன்ஷால்லா யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான இன்ஷால்லா களத்தை இன்ஷால்லா நம்ம அமைச்சு கொடுப்போம். ஏன்னா அதற்கு ஏற்ற சூழல் கம்பம் இருக்குது. வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல, அது வாய்ப்பு கிடைக்காது. கம்பம் அப்படின்றது ஒரு பள்ளத்தாக்குன்னு நினச்சாலும் கூட இங்கே இல்லாத கல்வியும் தரமும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ எல்லாமே இந்த கம்பத்தில் இருக்குது. படித்தவர்கள், பட்டதாரிகள், பெரிய பெரிய சாதனை படைத்தவர்கள், நல்ல மக்கள் இருக்கிறாங்க. நம்ம எந்த துறை எடுத்தாலும் அதுக்கு ஆள் இங்கே கம்பத்தில் நமக்கு கிடைப்பாங்க. அதனால் வரக்கூடிய காலத்தில் இன்ஷால்லா நம்முடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கராத்தேல அல்லது சிலம்பம் என்னென்ன இதுகள் இருக்கோ அதுக்கெல்லாம் இன்ஷால்லா நம்ம வழிவகை செய்யணும். அதற்கான நீயத்தும் எல்லாம் மனசில் வச்சிருக்கிறா இன்ஷால்லா, அதையும் நம்ம செய்வோம். அதனால் வரக்கூடிய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் இன்ஷால்லா 10th 11th 12th முழு கவனம் செலுத்துங்க. ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதான் ஹை மார்க் எடுப்பீங்க இன்ஷால்லா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில பேர் ஹை மார்க் எடுப்பாங்க கண்டிப்பாக, இன்ஷால்லா நம்பிக்கை இருக்குது. ஒரு பெரிய ரெக்கார்டை இன்ஷால்லா இந்த வருஷம் 10th 11th 12th எடுப்பாங்க இன்ஷால்லா. ஆனால் யாரும் ஒருத்தரும் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதாவது ஃபெயில் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு மாணவரும் ஃபெயில் ஆகாத அளவுக்கு இன்ஷால்லா நீங்கள் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அல்லாஹு தாலா நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த ஆசையை எந்த சூழ்நிலையும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம மூலியமாக சங்கடத்தையோ சிரமத்தையோ மன உளைச்சலையோ நம்ம கொடுத்துடக்கூடாது. அந்த பெற்றோருடைய பொருத்தம், ஆசிரியர்களுடைய துவா, இதெல்லாம் நம்முடைய வருங்காலத்தை நீண்ட ஆயில நல்ல வளத்தை அல்லாஹ் இன்ஷால்லா கொடுப்பான். நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அப்துல் காதர் அண்ணன் அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹ் கைரல் ஜஸா என்ற துவாவோடு நம்முடைய இன்ஷால்லா நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நன்றிகளை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக